ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இருக்கீங்க. நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கும்பகோணம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு வாரம் தங்கியிருந்து முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா கும்பகோணத்தில் ஏகப்பட்ட கோவில் இருக்குது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். சரியா, இப்போ கும்பகோணத்தில் இப்போ நம்ம முதல்ல பார்க்க வந்திருக்க கோவில் என்னென்னா 108 திவ்யதேசங்களில் 3வது திவ்யதேசத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அருள்மிகு சாரங்கபாணி கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து மற்ற விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சரியா, கீப் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து சூப்பரான ஒரு சேவை, அற்புதமாக சாரங்கபாணி பெருமாளை செய்வோம். சும்மா சைன கோணத்தில் அப்படி சூப்பராக படுத்துட்டுருக்காரு. பார்த்தோம், கோமலவள்ளி தாயாரை தான் முதல்ல செவிக்கணும். அவரை தாயாரை செவிச்சுட்டு தான் அங்கே போயிட்டு பெருமாளை பார்த்தோம். பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து பிரகாரங்களில் சுற்றி வரும்போது யோக நரசிம்மர், வத நரசிம்மர், அவதார நரசிம்மர், யுத்த நரசிம்மர் அப்படின்னு நீங்கள் நரசிம்மரை வந்தால் மறக்காமல் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருப்பார் இங்கே. அதே மாதிரி வேணுகோபாலன், இதெல்லாமே வந்து இந்த நரசிம்மர், இந்த வேணுகோபால சுவாமி, இதெல்லாமே வந்து நீங்கள் பிரகாரத்தை சுற்றி வரும்போது உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா, மறக்காமல் செவிச்சுட்டு வாங்க. இப்போ இந்த கோவிலுடைய நடைத்திறப்பு எப்போ அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த கோவிலுடைய நடத்திறப்பு. இப்போ இந்த கோவிலுடைய சிறப்பு விஷயங்களும் இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்னன்றது பார்க்கலாம், முழுமையாக பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சாரங்கபாணி சுவாமி திருக்கோயில், திருக்குடந்தை, கும்பகோணம். இந்த கோவிலில் 6வது ஆழ்வான் சாரங்கபாணி பெருமாளுடைய திருநாமங்கள், கோமலவள்ளி தாயார் மகாலட்சுமி திருநாமங்கள். கோமலவள்ளி தாயார் இந்த ஊர்ல இந்த க்ஷேத்திரத்துல தபஸ் பண்ணின்னு இருக்கா. எதுக்காக அப்படின்னா பெருமாளையே திருக்கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பகவான் வைகுண்டத்திலேருந்து திவ்யமான ரதம் திருத்தேரில் எழுந்தருளி வந்து மகாலட்சுமியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அதனால இந்த க்ஷேத்திரத்துல இந்த கோவிலே ஒரு ரதம் தேர் மாதிரியே இருக்கும். ரெண்டு பக்கமும் யானை, குதிரை, சக்கரங்கள், கர்ப்பகிரகம், விமானத்தோட ஒரு தேரோட வந்து இறங்கி மகாலட்சுமியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இந்த பெருமாளுக்கு நேர் வாசல் கிடையாது. முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை சேவிக்கணும். சூரியன் இந்த பெருமாளை பூஜை பண்ணிருக்கார். சூரியன் சரணாகதி, மார்கழி மாசம் நடைபெறும் சொர்க்கவாசல்ங்கிறது இந்த கோவில்ல கிடையாது. உத்தராயணம், தட்சிணாயணம், 6 மாசம் தெற்கு வாசல் தட்சிணாயணம், 6 மாசம் வடக்கு வாசல் உத்தராயணம். இந்த ரெண்டு வழியாவையும் போய் பெருமாளை சேவிச்சாக்க சகல காரியங்களும் பூர்த்தி ஆகும். 108 திருப்பதியில் 3வது திவ்யதேசம், 7 ஆழ்வார்கள் பாடல் பெற்ற திருக்கோயில், மூலவர் ஆறாமுதன், சயன திருக்கோலம் படுத்துருப்பார். ரங்கநாதர் மற்ற கோவில்ல சயனம்னு ஆகாசத்தை பார்த்து படுத்துருப்பார். இந்த கோவில் பெருமாள் நம்மளை பார்த்து விசாரிக்க சௌக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி நம்ம மூஞ்சி பார்த்து படுத்துருப்பார். எதுக்காக அப்படி சயனம் அப்படின்னாக்க, உத்தான சயனம், எழுந்த வண்ணமாக திருக்கோலம். திருமழிஷை அப்படிங்கிற ஆழ்வார் வந்து இந்த பெருமாள்கிட்ட பேசுறார், நீ ஏன் படுத்துட்டு இருக்க, உனக்கு காலெல்லாம் வலிக்கிறதா? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்மாவதாரத்தெல்லாம் வன சஞ்சாரம், காடுகள்லாம் நடந்தையே, அந்த ஒரு சிரமம், ஆயாசம் கால வலிக்கிறதா? இங்க காவேரி கரையில வந்து படுத்துட்டு இருக்கியா? எனக்கு ஒசரம் எழுந்து பேச மாட்டியா அப்படின்னு திருமழிஷை ஆழ்வார் பெருமாளை பார்த்து பிரார்த்தனை பண்றார். நடந்த கால்கள் நொந்தவோம், நெடுங்க ஞாலம் ஏனமாய் இடந்தமை குலங்கவோ விலங்குமால் வரை சுரம், கடந்த கால் பரந்த காவிரிக்கரை குடந்தையுள்
கிடந்தவாறு எழுந்திருந்து பேசினர். பெருமாள் எழுந்துக்க ஆரம்பிச்சார், வாழி வாழி கேசனை, அப்படியே இருங்கோ அப்படியே இருங்கோ, எனக்கோசம் தேவையில் எழுந்துக்கிறதா, கூடவே கூடாது அப்படின்ட்டார். பெருமாள் கேட்ட, நம்ம படுத்துக்கிட்டோமா எழுந்துக்கிட்டோமா அப்படின்னார். அப்படியே இருங்கோ அப்படின்ட்டார். உத்தான சயனம்னு பேர். எழுந்த வண்ணமாக திருவடி கீழே இருக்கும், திருமூமண்டலம் மேல இருக்கும். எழுந்த வண்ணமாக திருக்கோலம் இன்னை பரியந்தம் எல்லாரும் சேவிக்கணும் அப்படின்னு திருமழி ஆழ்வார் பிரார்த்தனைக்கோசம் பகவான் சேவை. திருமங்கை ஆழ்வார் சாருங்கத்தினுடைய அம்சம். திருமங்கை ஆழ்வார் அந்த கோவில நிறைய பாசனம் பாட்டிருக்கார். எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவில் பெருமாளை ஸ்மரிக்கிறதுக்கு முன்னாடி ஆறாமுதலை ஸ்மரிச்சுட்டு தான் திருமங்கை ஆழ்வார் மற்ற எல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவர் சாருங்கத்தோடைய அம்சம். இவர் சாருங்க பாணி, சாருங்கம்ங்கிறது வில்லு, பெருமாள் கையில வச்சுட்டு இருக்காரு, அதனால சாருங்க பாணி அப்படின்னு இந்த கஷேத்திரத்துடைய மகாத்மியம். சித்திர மாசம் இந்த பெருமாளுக்கு சித்ரா நட்சத்திரத்துல பிரம்மோற்சவம், பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கும். பெரிய திருத்தேர் இருக்கு, அந்த தேர்ல பெருமாள் ஏழுவர். கர்ப்ப கிரகமோ கருங்கல் திருக்கு திருத்தேர், அதுவோ தாரு திருத்தேர். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது திரு எழு கூற்றிருக்கை அப்படின்னு ஒரு தேரு. என்னன்னாக்கா ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்னு, ஒன்னு ரெண்டு மூணு, மூணு ரெண்டு ஒன்னு, இப்படியே ஏழு வரைக்கும் வரும். அதே மாதிரி மேலையும் ஏழு வரைக்கும் வரும். அந்த ரத்த பந்தம்னு அதுக்கு பேரு, அதுக்கு பேரு ஞான ரத்தம்னு பேரு. ரங்கநாதர்ல இருந்து எந்த பெருமாள் தேருக்கு ஏழுனாலும் இந்த ஆறாமுதன் வாசியமான இந்த திரு எழு கூற்றிருக்கை சேவிச்சுட்டு தான் எழுவர். அது யாருக்குன்னா இந்த ஆறாமுதனுக்கு மட்டுமே திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். நித்தியம் ஏழு இருக்கிறது சிலா ரத்தம் கருங்கல் தேர். சித்திர மாசம் திருமங்கை ஆழ்வார் பண்ணி வச்சது தாரு ரதம் மரத்தேர். அவரே சொல்லால பண்ணி வச்சு திருவிழுக்குற்றி ஞான ரதம். இந்த ரதங்கள் எல்லாம் பெருமாளை சேவிச்சாக்க நம்மளுடைய மனோரதங்கள் எல்லாம் பூர்த்தியாகும். கோமலவல்லி சாரங்கபாணி பரிபூர்ண கிருபா கடாட்சம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், எல்லாரும் பெருமாள் சேவிக்க வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கின்றேன். அடியேன் சௌந்தரராஜ பட்டர். அடியேன் அம்மா, அடியேன் அம்மா, நாராயண நாராயண. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறும் சிறப்புகளும் நான் சொல்லியிருப்பேன். இங்க அந்த மாமா நமக்காக வந்து ஸ்பீச் கொடுத்த அவருக்கு இந்த சேனல் வழியாக அவருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஸோ ஒரு அற்புதமான ஒரு அவர் கொடுத்த அந்த ஸ்பீச் எல்லோருக்கிட்டையும் போய் சேருது. அந்த சின்ன ஒரு கைங்கரியமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வாங்க, இருக்கக்கூடிய சாரங்கபாணி பெருமாளை செவிச்சுக்கோங்க. சரியா, இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்து கிளம்பலாம். ஓகே, நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் எடுத்துருங்க. அப்போ நான் போகிற வீடியோ சிலமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. முதல்ல லைக் அடிக்க மறந்துடாதீங்க. முதல்ல லைக் அடிச்சு விடுங்க. அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். See you. Bye-bye.